ஹாய் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு மினி டெக் ஹேக்கர் சேனல். நான் உங்கள் மினிதுரை. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்கு வந்து வேரியபிள்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் சொல்ல உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கீவேர்ட்ஸ் பார்க்க போகிறோம்மா. அதில் ஃபஸ்ட் நம்ம வேரியபிள்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம பார்த்து முடிச்சிடலாம். ஸோ நான் இங்கே சில கோட்ஸ் ஈஸியாக அவங்க புரியுன்றக்கா சில எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை ஃபஸ்ட் உங்களுக்கு ரீட் பண்ணிட்டு அதோட மீனிங் சொல்லிடுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஏ வேரியபிள்ஸ் இஸ் ஏ சிம்பிள் டேர்ம் அஸ் ஏ ஸ்டோர் பிளேஸ் விச் ஹேஸ் ஏ சம் மெமரிஸ் அலோகேட்டட் டு இட். பேசிக்கலி ஏ வேரியபிள் யூஸ் டு ஸ்டோர் சம் ஸ்டோர் சம் ஃப்ரம் த டேட்டா. டிஃபிகல்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இன்க்ளூட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் மெமரிஸ் அண்ட் ஹேவ் ஏ சம் ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் விச் கேன் பி அப்ளை டு தேம். அதாவது ஒன்றும் இல்லை, கை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுறோம், லைக் பாருங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு டேட்டா டே பார்த்துட்டு போனோம். டேட்டா டே பார்க்கும்போது உங்களுக்கு இன்டு ஃப்ளோட் பற்றி சொல்லியிருப்பேன். அது சொல்லும் போது ஒரு டோர் நம்பருக்கா டீன்ற ஒரு ஷார்ட் ஃபார்ம் உள்ள யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஷார்ட் ஃபார்ம் டீன்ற போட்டது பிரதம வேரியபிள்ஸ். ஒரு வேல்யூ நீங்கள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், ஓகேங்களா? அந்த நேம் வந்து யூஸ் டிஃபைன், ஓகேங்களா? ஸோ வேரியபிள்ன்ற நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள். ஆனால் அது எப்படி கொடுக்கணும்னு சில ஃபார்மெட்ஸ் இருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி வேணால் நேம் கொடுத்துக்க முடியுமானால, ஓகேங்களா? ஸோ ஏ கொடுக்கலாம், பி கொடுக்கலாம், இல்லை மல்டிபிள் வேர்ட்ஸாகவும் கொடுக்கலாம். ஆனால் வந்து சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு சிம்பிள் வந்து அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் அண்ட் ஃபுல் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எல்லாமே ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஆனால் வந்து யூஸ் டிஃபன் நீங்கள் ஏன்னா கொடுத்துங்க. ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான நேம் ஒன்று கொடுக்கணும் கைஸ். அந்த நேம் தான் வந்து இந்த வேரியபிள்னு நம்ம சொல்கிறோம் நம்ம, ஓகேங்களா? அந்த நேமை தான் வேரியபிள்னு நம்ம இதில் சொல்ல போகிறோம், ஓகேங்களா? இதுதாங்க வேரியபிள் அப்படின்றது. அடுத்து வந்து நம்ம டேட்டா டைப் போகும் கீவேர்ட்ஸ், சாரி கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை நான் ரீட் பண்ணி முடிச்சு உங்களை சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த கீவேர்ட்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் ரிசர்வ்ட் வேர்ட்ஸ் இன் சி, ஈச் ஆஃப் விச் ஹேஸ் பி ஸ்பெசிஃபிக் ஃபியூச்சர்ஸ் அசோசியேட்டட் வித் இட். ஆல்மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் விச் ஹெல்ப் அஸ் யூஸ் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆஃப் த சி லாங்குவேஜஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த லிஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ். So you can imagine that the list of keywords is not going to be a small one. அதாவது கைஸ் ஒன்று, இந்த வேரியபிள் யூஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து சில கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ இன்ட்டு ஃப்ளோட்டு லாங்லாம் பார்த்தோம்ல கைஸ், அதெல்லாம் டேட்டைன் பார்த்தோம்ல கைஸ், அதெல்லாம் வந்து ஒரு கீவேர்ட்ஸாக தான் இருக்குது, ஓகேங்களா? அது மாதிரி இஃப் இஃபில்ஸ் சுவிட்சு இது மாதிரி வந்து நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸும் எதுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா, அதில் வந்து டிஃபால்ட் ரிசோர்ட் கீவேர்ட்ஸ் அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து ரிசோர்ட் கீவேர்ட்ஸ் அவங்க சொல்லிட்டாங்க. ஏன் ரிசோர்ட் கீவேர்ட் சொல்லிட்டா கூட இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் நடக்கணும்ப்பா அப்படின்றதுக்காக. அதாவது நம்ம எக்ஸாம்பிள் சொன்னால் அப்படின்னா நம்ம ஷார்ட் கட்ஸ் வச்சிருப்போம்ல, நான் மவுஸ் யூஸ் பண்ணுற விதம் ஒன்று, ப்ளஸ் கூடவே ஷார்ட் கட்ஸில் நம்ம டக்குன்னு நம்ம கீபோர்டு வச்சு ப்ரெஸ் பண்ணுற ஒன்று இதாக இருக்குல்ல, அது மாதிரி தான் கைஸ். இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஷார்ட் கட் இந்த கீவேர்டு கொடுத்தா உடனே நடக்கும்ப்பா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அதுதான் இந்த மாதிரி கீவேர்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 32 கீவேர்ட்ஸ் இருக்கு. அந்த 32 கீவேர்ட்ஸ் இப்போ நான் உங்களை காமிச்சிடறேன். ப்ளஸ் வந்து வேரியபிள் யூஸ் பண்ணும்போது கீவேர்டில் இருக்க அதே நேம் வேரியபிளில் யூஸ் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? அதுக்காக தான் அந்த ரெண்டையும் உங்களுக்கு ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 32 கீவேர்ட்ஸ் பார்த்தலாம். பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதை நான் எக்ஸாம்பிள் காமிச்சிடறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம 32 கீவேர்ட்ஸ் பார்த்துருவோம் நம்ம. ஸோ இதுதான் கைஸ் மொத்தம் 32 கீவேர்ட்ஸ் உங்களுக்கு. ஆட்டோ, எல்ஸ், லாங்கு, சுவிட்சு, பிரேக்கு, எனும், ரிஜிஸ்டரு, டைப் டு ஆஃப், கேஷ், எக்ஸ்டென்சிவ், ரிட்டர்னு, யூனியன், கேரு, ஃப்ளோட்டு, ஷார்ட்டு, அன்சைன்டு, கான்ஸ்டன்ட், ஃபாரு, சைன்டு, வாய்டு, கண்டினியூ, கோ டு, சைஸ் ஆஃப் வாய்ஸ் வந்து டிஃபால்ட்டு, டிஃபால்ட்டு, இஃப், ஸ்டாட்டிக், வைல்டு, டூ, இன்ட்டு, ஸ்ட்ரக்ட்டு, பேக்கெட்டு, டபுள், ஓகேங்களா? ஸோ மொத்தம் 32 கீவேர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதுதான் கைஸ் இதில் உங்களுக்கு லிஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து இப்போ ஹேஸ் இன்க்கு நான் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒன்று போட்டிருக்கேன் நான். ஸோ இன்ட்டு மெயின் மெயின்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இன்ட்டு நான் பார்த்துட்டு போனோம்மா. டேட்டா டைப் ப்ளஸ் கீவேர்ட் சொல்லுவோம். இதில் இன்ட்டுன்ற கீவேர்ட் இருக்குது. இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா கைஸ் இந்த ஏன்றதான் வேரியபிள், ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த கீவேர்ட் சொல்லுவோம் நம்ம, ஓகேங்களா? இந்த ஏக்கு பதில் நீங்கள் வந்து ஒரு நேமாக கூட கொடுக்கலாம், நீங்கள் மீன் கொடுக்கலாம், இல்லை நம்பர்னாலும் கொடுக்கலாம், நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அண்டர் ஸ்கோர் கொடுத்து பாயிண்ட் இந்த மாதிரி சம்திங் ஏதோ நீங்கள் மல்டிபிள் நேமாகவும் கொடுக்க முடியும், அவங்களால ஒரே நேமாக கொடுக்க முடியும், ஒரு லெட்டராகவும் கொடுக்க முடியும், ஓகேங்களா? பட் இப்போ நான் பார்த்த கீவேர்ட்ஸ் இருக்க நேமை இதில் யூஸ் பண்ணக்கூடாது, அது ஒன்று தான் மெயின் ரீசன், இல்லை ஓகேங்களா? இதுதான் வேரியபிள்ஸ் அண்டு கீவேர்ட்ஸ் அப்படின்றக்கான எக்ஸாம்பிள் கைஸ். ஓகே சார், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.